கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகேஸ் ஃபேமிலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம ஊர் பக்கத்துல காசவள நாடு வேங்கராயங்குடிக்காடுங்கிற கிராமத்துல உள்ளாயம்மன் கோயில்ல மாபெரும் கிடாவெட்டு திருவிழா நடக்க போகுதுங்க. அதுல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு மொத்தம் 500 கிடாவுக்கு மேலதான் வெட்டுறாங்களாம். அந்த கிடாவெட்டு பங்கல்ல நம்ம வில்லேஜ் கரிசோர் யூடியூப் சேனல் சார்பா கலந்துகிட்டு பிரியாணி, கிரில் சிக்கன், மீன் என்னென்ன வெரைட்டி வெரைட்டியா சமைக்க போறாங்க, அதுல கலந்து ஒரு வெட்டு வெட்ட போறோம். அது வெட்டுறோமா இல்லையா? வெட்டுக்கிளியை பிடிச்சி கட்டிட்டுல போக போல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த கிராமத்துல குறைஞ்சது 3 லட்சம் பேருக்கு குறையாம நாளைக்கு வந்து கூட போறாங்க. அதுல வெளிநாட்டுல இருக்கிறவங்க அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் உள்ள அத்தனை உறவுகளும் அங்க நாளைக்கு பார்க்கலாங்க. அவ்வளவு பேர் நாளைக்கு இருப்பாங்க. என்ன நண்டு கூடுல நாடு விட்டு நாடெல்லாம் அழைக்க மாட்டாங்க பாத்துக்க. அண்ணா வெட்டுக்கிளி ஜப்பான்ல இருந்து ஆளை கேட்டிருக்கேன், அவன் ஆசைக்கு சொல்லிட்டீங்க, என் ஆசைக்கு சொல்லுங்க. நாளைக்கு காலைல நம்ம என்னென்ன சாப்பிட போறோம், என்னென்ன ஐட்டத்தை நம்ம எடுத்துட்டு போக போறோம்? நாளைக்கு காலையில கம்பல்சரி எல்லார வீட்டுலயுமே கிடா விட்டுறாங்க. அதனால அவங்கவுங்களும் பிரியாணி, மத்தவங்க மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, மீன், மீன் வறுவல், காடை, என்ன உங்களுக்கு வேணுமோ எல்லா வெரைட்டி இருக்கும். அப்படியா? ஒவ்வொரு வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதான். ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகல, நடந்து போக கூடாது, அங்க பிரதேசம் மாதிரி உருண்டே போகணும், அப்பதான் அடுத்த வீட்டுல சாப்பிட முடியும். அடிக்கிட்டே போறீங்களே என்ன மேல? நாளைக்கு போறோம், ஒரு புடி புடிக்கிறோம், வயிறு நெட்ட, வெட்டுக்கிளிய பத்தலன்னா வெட்டுக்கிளிக்கு வச்சு அமுக்குறோம். என்ன வயசு 40 உனக்கு தண்ணி லாரி வேணுமா? ஊஞ்சலாதா உன்னை தூக்கி போட்டா நீயே ஊஞ்சல் போவ. இவ்வளவு தூரம் வந்துட்டோம், போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜை அட்டை 10 ரூபா பணத்தை போட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. போ, 10 ரூபா பணம் கேட்க மாட்டாருண்ணே, 140 ரூபா கேட்பாரு. வாங்க போவா, போய் சாமி கும்பிட்டு வருவா. கரகத்தை தூக்கிக்கிட்டு சாமி புறப்பாடு, கிடாவட்ட கிளம்பிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாருங்க, ஆடல் பாடல் பயங்கரமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 10:00 ஆகுதுங்க. இந்த கிடா எல்லார் வீடும் ஒவ்வொரு வீடாக போய் வெட்டி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடிஞ்சிருங்க. முடிஞ்சு 6 மணிக்கு குறையவாகும். நம்ம குட்டுக்குமார் நம்மார் வந்திருக்காரு பாருங்க. Thank you.
கிடா விட்டு முடிச்சுட்டுங்க, 10 மணிக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்க, அதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வாழை மரத்தை வரிசையாக கட்டியிருக்காங்க பாருங்க. இந்த ரெண்டு சைடு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குது. 100 மரம் இருக்கும் போல இருக்குது. இந்த சைடு 100 மரம், இந்த சைடு 100 மரம், கிட்டத்தட்ட ஒரு வாழைத்தோப்பையே அழிச்சு கட்டியிருக்காங்க. அவ்வளோ அருமையாக இருங்க. வாழை தாரோட கட்டியிருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இங்கே பாருங்க, அதை தொடர்ந்து பாருங்க. வழி நெடுக்கல வெறும் டியூப் லைட் தாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. அங்கே சொந்தக்காரவங்க ஒருத்தவங்க நம்மளுக்கு மெயினாக வர சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு தேடி தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உறவுகளே வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாம் நம்ம முக்கியமானவங்கிறதால அங்கே போகிறதாக போயிட்டுருக்கோம். வழி நெடுகளும் பார்த்தீங்கன்னா காரு தான், ஒரே டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ இன்றைக்கு 300-400 கார் இருக்குங்க. இங்கே பாருங்கள், வீட்டுக்கு வீடு பந்தல் போட்டிருக்காங்க. அங்கேயும் அங்கே அவ்வளோ ஒரு 300-200 பேர் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே ஒரு கல்யாணம் மாரி நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்புள்ளாக காட்சியாக இருக்குங்க. இதை வந்து கிராமத்தில் விரும்புகிறவங்க, கிராமத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி விரும்புகிறவங்க, கிராமத்தை லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. இந்த ஊரை பொறுத்தவரையிலையும் 15 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த திருவிழா நடக்கும். அடுத்த திருவிழா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2040 தாங்க நடக்க போகுது. ஒரு வழியாக நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இது நம்ம மாப்பிள்ளை வீடு தான். இவங்க பார்த்தீங்கன்னா 5 கிடா வெட்டியிருக்காங்க. தடப்புடெல்லாம் சமையல் ஆகிட்டுருக்குங்க. 2 வட்டாவில் பிரியாணி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் பொறிச்சிக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி வந்துட்டு மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பஞ்சு அது மட்டும் சாப்பாடு ஓடிட்டுருக்கு. வெட்டுக்கிளியும் பங்காளியும் சாப்பிட்றது உட்காந்துட்டாங்க பாருங்க. ஆ சார், மற்ற இடத்துல பிரியாணி சாப்பிட்றதுக்கும் இங்கேக்கும் நல்லா வித்தியாசம் தெரியுது. சூப்பராக இருக்குது உங்கள் பிரியாணி. இதோட காரணம் என்ன? நல்ல தரமான பொருள், தரமான ரைஸ், நல்ல இளம் கிடாக்குட்டி, இளம் கிடாக்குட்டி, நல்ல கிடாக்குட்டி, பக்குவமான முறையில் அந்தந்த பொருள்களை அளவோடு சேர்த்து கிளியராக செஞ்ச பிரியாணி. அந்த சுவை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன? சீனி போட்டிங்களா? ஜீனி லைட்டாக போட்டோம். மேலே வேகிறது, மேலே வேகிறது சீனி போடுவீங்க? லேசாக போடுவோம். ஓ, பிரியாணியில் சீனி போட்டு நான் பார்த்ததே இல்லை. நான் மேலே தம் கட்டும் பொழுது மேலே வந்து உதையாக இருக்கும். அதை லேசாக சீனி கொடுக்கணும்னு சொன்னால் அந்த சீனியோட வெயிட் கொஞ்சம் வேகாது. ஓ, பிரியாணி அதை பிரித்து. ஓ சார், அதான் அதை வேறு ஒன்று இருக்கா? சீனி. சரி சரி. எத்தனை ஆடு இப்போ வெட்டினீங்க? இதில் 5 கிடாக்குட்டி வெட்டினேன். 5 கிடாக்குட்டி? ஆ, 5 கிடாவும் அப்படியே எல்லாமே முழுசாக போட்டிங்களா, இல்லை எடுக்கிறதெல்லாம் எதாவது வெளில எடுத்தீங்க? எல்லாமே முழுசாக போட்டேன். உடலெல்லாம்? உடலை எடுத்துட்டோம். உடலெல்லாம் மட்டும்தான் பண்ணோம். சரி, உடலெல்லாம் என்ன பண்ணீங்க? உடலெல்லாம் தெரியாமல் கிரேவி பண்ணிடுவோம். உடல் கிரேவி பண்ணிட்டு கிரேவி பண்ணிட்டோம். ஆ சார், இன்றைக்கி பொறுத்தல இங்கே என்னென்ன சமையல் இங்கே பண்ணீங்க? இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி, பேரிச்சம்பளம், தக்காளி, இந்த பழங்கள்லாம் சேர்த்து ஜாம் ஒன்று செஞ்சோம். வெரி குட். அடுத்து தயிர் சாதம் பிரபாதமாக செஞ்சுருக்கோம். தயிர் சாதம், தயிர் சாதம், சரி. அடுத்து ஆனியன் செஞ்சுருக்கோம் நல்லா. அடுத்து சிக்கன் 65. சிக்கன் 65. மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். மீன் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் செஞ்சுருக்க சமையல் வந்து இப்போ எத்தனை பேர் சாப்பிடலாம்? அப்போ கூட செஞ்சுருக்கீங்களா? இதில் 250 பேர் சாப்பிட்றாங்க. 270 பேர் வரைக்கும் சாப்பிட்றாங்க. 270 கிலோ ரைஸ் போட்டோம். அந்த கறியெல்லாம் அதுலேயே போட்டேன். அப்போ வந்து 250 கணக்கு எங்களுக்கு. ஒரு கிலோ வந்து 8 ஆள் கணக்கு. ஒரு கிலோ 8 ஆள் கணக்கு. 250 வரையும் சாப்பிடுங்க. 250. வெரி குட், சூப்பர். ஓஹோ, புட முடிஞ்ச தலையா, சுட சுட கிரில் சிக்கன் வேற சுட்டுக்கிட்டு இருக்காங்களா? வயிறு பசியா இருக்கு, வா போய் சாப்பிடுவோம். இன்னைக்கு போய் நானும் ஒரு வெட்டு வெட்ட போறேங்க. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. 2-3 திருவிழாவை பார்த்தவர் இந்த மாமா வந்து பார்த்தீங்கன்னா வயசு 85 வயசு ஆகுது. 85 வயசுக்கு மேலே தான் இருக்கும், 90 வயசு இருக்கும். சேவக பெருமாள்னு பழைய பட்டாமணியார், இவர் தான் தலைமையேற்று ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஃபங்க்ஷனை நடத்துவாப்பில். அவங்கள்ட்டையே இதை பற்றி விரிவாக கேட்போம். மாமா, இப்போ இந்த ஆடு வெட்டுற திருவிழாவை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஊரோட சிறப்புகளை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து எப்படி வச்சாலும் ஒரு 3 லட்சம் பேருக்கு குறையாது. 3 லட்சம் பேர் வர்றாங்க. வர்றாங்க. ஆ, எப்படி ஒரு 3 கோடி ரூபா செலவாயிருக்கும்னு என்னுடைய திட்டம். 3 கோடி ரூபா செலவாயிருக்கும். ஆ, இப்போ கிராமத்திலேயே வந்து கிட்டத்தட்ட 12-13 லட்சம் ரூபா செலவு கொடுக்கும் கோயிலுக்காக. அவங்கவுங்களும் எப்படி வச்சாலும் ஒரு 40,000 ரூபாய் குறைஞ்சி ஒவ்வொரு வீட்டுக்கும் செலவு செய்ய முடியாது. ஊரே திருவிழா கொண்டாடி இருக்கிற நேரத்தில் ஊரை விட்டு ஒரு 4 பசங்க இங்கே நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. அவங்கள்ட்ட இந்த திருவிழாவை பற்றி என்ன நடக்குதுன்றதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க, போவாதீங்க, அந்த பசங்க சரக்கு அடிச்சுட்டு இருப்பாங்க.
ஒண்ணே மாரி நினைச்சிட்டு இருக்க எல்லாரியா வாயா போய் என்னன்னு கேப்ப போங்கறீங்களா நான் ஆடி வாங்க மாட்டேன் உங்க ஆயா ஆடி வந்துக்கறியா தம்பி நீங்க வாங்கற குடிக்கறப்பா ஆமா நான் ரைட் இப்போ உங்க ஊர்ல கிடா விட்டு திருவிழா நடக்குது கூட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு வர்ற வழியில ஒரே காரு வண்டி வர்ற அவ்வளோதையும் தாண்டி உள்ளார வர்றதுல ஊருக்குள்ள வர்றது ரொம்ப சிரமமான வேலையா போச்சு இந்த கிடா விட்டு திருவிழா வந்ததை பத்தி உங்க ஊர்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து 16 வருஷம் கழிச்சு இப்பதான் வருமே அதனால ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லா உறவுகள் சண்டை போட்டவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சண்டை போட்டவங்க கூட இப்ப எல்லாம் ஒன்னா பேசிட்டு தொல்லை கை போட்டு போயிட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க இந்த திருவிழா வந்ததுனால காசநாட்டுல இருக்க அனைத்து சொந்தக்காரங்க எல்லாம் ஒரே வீட்டுல வந்து அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் ஒரே வீட்டுல இருக்காங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு பண்ணிட்டு இருக்காங்க திருவிழா வச்சு பிளக்ஸ் அடிச்சது வால் போஸ்ட் அடிச்சது எல்லாம் பாத்துட்டு எல்லாம் வராங்க போறாங்க வெளிநாட்டு பசங்கலாம் எல்லா நண்பர்களும் வந்திருப்பாங்களா வெளிநாட்டு வாழ் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க ஊர்ல இருக்க எல்லா நண்பர்களும் ஒன்னா தான் இருக்காங்க உண்மையாவே உங்க சேனலை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வில்லேஜ்